செய்வதில் வல்லமை மிக்கவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு அழகாக பாடுவீர்கள் என்று எனக்கு தெரியாது ஐயா. யாரப்பா நீ? நல்ல இளம் பிள்ளையாக இருக்கிறாய். எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? உன் பெயர் என்ன? என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். நான் கொஞ்சம் மேற்கில போய் கிழக்கில திரும்பி தெற்கு பக்கம் வந்து வடக்கால போய்கிட்டே இருப்பேன். ஒன்றுமே புரியவில்லை அப்பா நீ சொல்வது. நல்ல மிடுக்காகவும் இருக்கிறாய், துடுக்காகவும் பேசுகிறாய். ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனை வரை செல்வதா இருந்தால் நானும் கூட வரலாம் என்று நினைத்தேன். ஐயா, உங்களுக்கு ஜோதிடம் வேறு தெரியுமா? நான் கடம்பூர் மாளிகைக்கு செல்வது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் என்னப்பா அதிசயம்! இன்று எல்லோரும் அங்குதானே சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது பெரிய பழுவேட்டரையர் கூட அங்குதான் சென்று கொண்டிருக்கிறார். சரி, என்னை அங்கு அழைத்து செல்ல முடியுமா? இல்லை ஐயா, நான் செல்வதே பெரும் பாடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களை எல்லாம் அழைத்து செல்ல இயலாது. சரி, போகட்டும் விடப்பா. நான் தரும் இந்த ஓலையை தயவு செய்து அந்த பல்லக்கில் இருக்கும் பெண்ணிடம் உன்னால் தர முடியுமா? சீச்சி, என்னை யார் என்று நினைத்தாய்? இதுவே வேறு யாராக இருந்தால்? இல்லை அப்பா, இல்லை. நீ என்னை தவறாக அர்த்தம் செய்து கொண்டாய். அந்த பெண் என் சொந்த சகோதரி. அவள் பெரிய பழுவேட்டரையரை மணந்ததிலிருந்து அவளை பார்ப்பதோ பேசுவதோ கூட என்னால் முடிவதில்லை. ஏனப்பா, இதுதான் உங்கள் ஊர் விருந்தோம்பலா? வந்தவர்களை வரவேற்காமல் இப்படி வாசலிலேயே நிறுத்தலாமா? துடுக்கா பேசுறீங்க தம்பி. என்ன ஊர், பேர் என்ன? என் ஊரும் பேருமா கேட்கிறாய்? வானகப்பாடியை சேர்ந்த திருவல்லம் என் ஊர். என் குல முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் ஊர் வீரர்கள் பெருமையாக மார்பில் பச்சை குத்திக் கொள்வார்கள். என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். இதெல்லாம் சொல்றதுக்கு கூட ஒரு கட்டியக்காரரை கூட்டிட்டு வராம போயிட்டியே. சரி சரி, யாரா இருந்தா என்ன, திரும்பி போயிடு. வர வேண்டிய விருந்தர்கள் எல்லாம் வந்தாச்சு. யாரையும் உள்ள விட வேணாம்னு எஜமானோட கட்டளை. திரும்பி போயிடு. எனக்கே அனுமதி இல்லை. சரி, வருகிறேன். பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது, இப்பொழுதுதான் இந்த நண்பனின் நினைவு வந்ததா? நீ மறுபடியும் அழைத்தாயே என்று வந்தேன். வந்த இடத்தில் நல்ல வரவேற்பு. அவர்கள் கிடைக்கிறார்கள் உலக்கை குழந்தைகள். நீ உள்ளே வா நண்பா. நீ எப்பொழுதும் பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், மழுவரையரை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாயே. இன்று அனைவரும் இங்கேதான் இருக்கிறார்கள். வா, உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். சரி சரி. அப்பா, இவன் என் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். ஓ,
இவன் தான் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து உள்ளே வந்தவனா? நம் முட்டாள் காவலர்கள் தான் முரட்டுத்தனமாக இவனோட சண்டை போட்டு விட்டார்கள். மாமா, இவன் என் ஆர்வின் நண்பன், வல்லவரையன் வந்தியத்தேவன். பழுவேட்டையர் உடம்பில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மையா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். நானும் வேடிக்கையாக ஒரு நாள் நீயே வந்து எண்ணி பார்த்துக் கொள்ளேன் என்று சொல்வேன். அப்போ அவடம்பிக்கிய உனக்கு ஏன் வானகுலத்தை தவிர வேறு குலத்தில் வீரர்கள் இருக்க மாட்டார்களா? ஐயா, நீங்க என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். உங்கள் புகழ்தான் இமயம் முதல் குமரி வரை பரவி கிடக்கிறது. அதை சந்தேகப்பட இந்த சிறியவன் நான் யார்? சபாஷ், நன்றாக பேசுகிறாய், பிழைத்துக் கொள்வாய். சரி சரி, உன் நண்பன் அலைந்து களைத்து வந்திருப்பான், சீக்கிரம் சாப்பிட்டு படுக்க சொல்லப்பா. ஆகட்டும் தந்தையே. அம்மா, இவன் என் ஆர்வின் நண்பன் வல்லவரையன் வந்தியத்தேவன். நண்பா, அவள் என் தங்கை மணிமேகலை. நல்லதப்பா, என் மகன் கந்தமாறன் உன்னை பற்றியும் உன் வீரத்தை பற்றியும் தான் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பான். நீ வந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி தாயே. நண்பா, நீ இன்று இங்கு வந்தது நல்லதாயிற்று. இன்று இங்கு குறவை கூத்து நடக்க இருக்கிறது. உனக்கு குறவை கூத்து பார்க்க வேண்டுமா, இல்லை சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்குகிறாயா? குறவை கூத்தா? அது எனக்கு மிகவும் பிடித்ததாயிற்று. வா பார்க்கலாம். நல்லதாயிற்று, வா. சந்தானம் பார்த்திருவோம் கருவேலத்தான், கடம்பா வந்திருவோம் கால்நடையாத்தான், சந்தானம் பார்த்திருவோம் கருவேலத்தான். அருமுகள் அருமுகள் அருமுகம்தான், எருமையில் ஏறிடும் எழுபுருகம்தான், தரவண தரவண தரவணம்தான், செங்கதி பேரவன் செவ்வேரந்தான்.
அடியால் தருவாக்கோ. கேளடா கேளடா சொல்கிறேன், என்ன வேண்டாம். மழை வருமோ? வரும், மழை வரும். நாடு செழிக்குமோ? செழிக்கும், நாடு செழிக்கும். விளைச்சல் வருகுமோ? பெருகும், விளைச்சல் பெருகும். நினைத்த காரியம் கூடுமோ? நினைத்த எல்லாம் நடக்கும், நினைத்த எல்லாம் கை கூடும். ஆனால் என் அண்டைக்கு நீங்கள் பூஜை செய்யவில்லை. துர்கை பலி கேட்கிறாள், பத்ரகாளி பலி கேட்கிறாள். என்ன பலி வேண்டும்? கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்போம், கொடுப்போம, கொடுப்போம். அரசபடி கேட்கிறாள், பத்ரகாளி அரசபடி கேட்கிறாள். ஆயிரம் ஆண்டு அரசு புரிந்த நான் இங்கு சற்று கண்ணை ஏறுகிறேன். நீ சென்று விருந்தினர்களை கவனித்து விட்டு மெதுவாக வா. நன்ற நல்லதாயிற்று. ஆழ்வார்க்கடியான் தலை, அவன் தலை மட்டும் தட்டில் காளிக்கு பலி. ஆழ்வார்க்கடியான் தலை, யாரோ பேசும் தத்தம் வேறு கேட்கிறது. உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தனாதிகாரி பழுவேட்டரையர் அவர்களே, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள், கேட்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் உண்டாகிவிட்டதல்லவா? நமது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி நடமாட்டம் இல்லாமல் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருக்கிறார். ஆகவே அவருக்கு பிறகு தகுதியான ஒருவரை நாம் சோழ ராஜ்யத்திற்கு இளவரசராக நியமிக்க வேண்டும். அதுதான் ஆலோசிக்க வேண்டும். அதுதான் ஆதித்த கரிகாலருக்கு பட்டம் கட்டியாயிற்றே, அப்புறம் என்ன அதை பற்றி? அங்குதான் பிரச்சனையே. நாம் ஒவ்வொருவரும் கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு பணி செய்து வருகிறோம். நம்மிடம் ஆலோசனை கேட்ட அவனுக்கு இளவரச பட்டம் கட்டினார்கள். நம் போல் வீரர்களையும் ராஜாக்களையும் கேட்டு செய்யவில்லைதான். ஆனால் செம்பியன் மாதேவியிடமும் இளைய பிராட்டி குந்தவியிடமும் கேட்டுத்தான் செய்தார்கள். நீங்கள் சிரிக்கிறீர்கள், எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். திருப்புறம்புய போரில் பல்லவர்களுக்கு துணையாக நின்று பாண்டியர்களை தோற்கடித்தார். அது முதல் இந்த சோழ நாடு பிரிந்து பெருகி வந்திருக்கிறது. தெற்கே கல்லணை கட்டிய கரிகாலன் காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது தெற்கே குமரி முதல் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரை வரையில் பரவியுள்ளது. சேர நாடு, தொண்டை மண்டலம், கங்க நாடு, பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு, அத்தனை பேருமே நம் சோழ தேசத்திற்கு கப்பம் கட்டுகிறார்கள். புலிக்கொடி எங்கும் பறக்கிறது. வடக்கே வேங்கியும் இரட்டை மண்டலமும் பணிந்திருக்க வேண்டும். அவை நடவாததற்கு காரணங்கள்? ஒரு காரணம் வடக்கே இளவரசர் ஆதித்த கரிகாலர், மறு காரணம் தெற்கே அவர் தம்பி அருள்மொழிவர்மர். ஆமாம், ஆமாம், ஆம். ஈழமும் வேங்கியும் கொண்ட பராந்தக சோழ சக்கரவர்த்தி கூட தாம் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டிக்கொள்ளவில்லை. தில்லை நடராஜர் கோவிலுக்குத்தான் பொற்கூரை வேண்டார். ஆனால் இந்த ஆதித்தனும் தான் வசிப்பதற்கு காஞ்சியில் பொன் மாளிகை கட்டிக் கொண்டிருக்கிறார். இதுவரை போரில் வென்ற செல்வத்தில் ஒரு செப்பு காசு கூட நம் அரசாங்க பொக்கிஷத்திற்கு தரவில்லை. அவரிடம் போய் நாட்டை ஒப்படைப்பது என்ன? மகாராஜா காஞ்சி பொன் மாளிகையில் வந்து தங்க போகிறாரா? இல்லை, நடக்காது. என் தம்பி சின்ன பழுவேட்டரையின் தஞ்சை கோட்டை காவல் இருக்கும் வரையில் அது நடக்காது. அது சரி. அருள்மொழிவர்மர் என்கிற பொன்னியின் செல்வர், அவரை பற்றி செய்தி எதுவும் உண்டா? கேட்காதீர்கள். அருள்மொழிவர்மர் என்ற பொன்னியின் செல்வரின் செயல்கள் அவன் சகோதரன் ஆதித்தனை விட மிகவும் மோசமாக இருக்கிறது. இலங்கையில் அமர்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக தமது படை வீரர்களுக்கு நம் சோழ தேசத்திலிருந்து உணவு தானியங்களை அனுப்ப சொல்கிறார். இதுவரை எந்த போரும் நடக்கவில்லை. இதை பற்றி அவர் தந்தை சுந்தர சோழரிடம் கேட்டால் அவரோ இளவரசி குந்தவையிடம் பேசுங்கள் என்று இழுக்கிறார். கேவலம் பெண்களின் யோசனையை கேட்டால் ராஜாங்கம் நடத்துவது?
நீங்கள் கூட வயது முதிர்ந்த இந்த பருவத்தில் ஒரு இளம் பெண்ணை மணந்து கொண்டு அவரே பரவாயில்லை. யாரை பார்த்து என்ன பேசுகிறீர்கள்? பரவாயில்லை, அவர் கேட்டதும் நல்லதற்குத்தான். நான் என் மனைவி நந்தினியை மூடுபல்லக்கில் வைத்து எங்கும் அழைத்து போவதாகவும் அவள் சொற்படி கேட்பதாகவும் வரும் தவறான செய்திகள் பற்றி எனக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்று மூடுபல்லக்கில் வைத்து அழைத்து வந்திருப்பது யார் தெரியுமா? உங்கள் அனைவரின் ஆதரவையும் எதிர்நோக்கி அடுத்த அரசு உரிமைக்கு உரியவரான கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகத்தேவர் தான் அது. ஆச்சரியமாக இருக்கிறதே, மதுராந்தகருக்கு ராஜி ஆசை இல்லாமல் சிவபக்தியில் போய்விட்டதாக சொன்னார்களே. இல்லை இல்லை, நான் அழைத்து வருகிறேன், நீங்களே பாருங்கள். மதுராந்தகா வெளியே. பார்த்தீங்களா மதுராந்தகரை? நீங்கள் உங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுத்து மதுராந்தகரை ஆதரிப்பீர்களா? ஆதரிப்போம், ஆதரிப்போம். மதுராந்தகர் வாழ்க! மதுராந்தகர் வாழ்க! மதுராந்தகர் வாழ்க! மதுராந்தகர் வாழ்க! வாருங்கள் வாருங்கள், என் குடிசை செய்த பேர் நீங்கள் மறுமுறையும் வந்திருக்கிறீர்கள். அமருங்கள். வந்த காரியம் ஏன்? உங்கள் ஜோசியம் அதை பற்றி சொல்லாதா? ஆஹா, அந்த பெண்ணின் ஜாதகத்தை பற்றி கேட்க நினைக்கிறீர்கள்? ஆமாம், நான் வந்ததும் அதற்குத்தான். இவள் அடிக்கடி மயங்கி விழுகிறாள், சிரிப்பதே இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால் ஒன்றும் இல்லை என்கிறாள். இவளுடைய சொந்தக்காரர்கள் இவருக்கு என்னவென்று என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்வது? தாயே, கொடும்பாளூர் கோமானின் செல்வ மகள் தானே இவர். பெயர் என்ன? வானதியா? ஆம், உனக்கும் தெரிந்திருக்கிறதே. அவருடைய ஜாதகம் கூட என்னிடம் இருக்குதம்மா. இது ஒரு அதிசயமான அதிர்ஷ்டமான ஜாதகம். வரும் காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ராணிகளும் அரசிளங்குமரிகளும் இவர் காலில் மண்டியிடுவர். இவர் வயிற்றில் ஒரு வீராதி வீரன் மகனாக பிறப்பான். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், கண்ணால் கண்ட இடத்தில் எல்லாம் புலிக்கொடி பறக்கும். அக்கா, பதறாதீர்கள். இப்படித்தான் அடிக்கடி மயங்கி விழுவார், பிறகு தானாகவே சரியாகிவிடும். ஜோதிடரே, ஒரு முக்கியமான விஷயம். வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. அப்பா சுந்தர சோழர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். இந்த நேரத்தில் அரசகுலத்திற்கு ஏதேனும் அபாயம் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள். அம்மா, அரசருக்கு ஒரு கண்டம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கே ஒரு அபாயம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் தான். எல்லாம் அந்த துர்கா தேவியின் அருளால் சரியாகிவிடும். அக்கா. அம்மா, உடம்பு தேவலையா? எனக்கு ஒன்றுமில்லை ஜோதிடரே. நீங்கள் அக்காவிற்கு ஜோதிடம் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லிவிட்டேன் அம்மா. அவரை மணந்து கொள்ளும் அதிர்ஷ்டசாலி எப்பொழுது வருவார்? வந்து கொண்டே இருக்கிறார் தாயே. எவனா என்னை தடுப்பது? அங்க என்ன குழப்பம்? மன்னிக்கவும். சரி, நாங்கள் வருகிறோம். ஜோதிடரே, இவர்கள் யார்? அதெல்லாம் எதற்கு? நீ வந்த காரியம் என்ன? நான் வந்த வேலை நல்லபடியாக நடக்குமா என்று ஜோதிடம் பார்த்து சொல்லுங்களேன். உன்னிடம் ஜாதகம் இருக்கா? இல்லைனா ஊரும் பேரு சொல்லு. என் பெயர் வந்தியத்தேவன். ஓ, வானர்கள வல்லவரையன் வந்தியத்தேவனா? ஓ, என்னை உங்களுக்கு முன்பே தெரியுமா? நன்றாக தெரியும் அப்பா, உன் ஜாதகம் கூட என்னிடம் இருக்கிறது. பெரிய குல பிள்ளைகள் பெண்கள் ஜாதகம் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன. உன் குலம் அப்பப்பா புகழுடையதாச்சே. வானர் புகழுறையா வாயுண்டோ, வானர் பெயர் எழுதா மார்புண்டோ? புகழ் எல்லாம் சரிதான் ஜோதிடரே, ஆனால் எனக்கு அரசு வேண்டும் என்றால் அரச மரத்தை தான் சுற்றி வர வேண்டும். எங்கள் குலம் ராஜ்யம் இழந்து நீண்ட நாட்களாகிவிட்டது ஜோதிடரே. அப்படி சொல்லாதேயப்பா,
உன் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் உச்சத்தில் உள்ளன. நீ உயர்வு பெறுவாய். ஐயா, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வானர் குலத்து வள்ளன்மை குறையவே இல்லை. நல்லா இருப்பா, இந்த ஜோதிடனை நிறைவு வச்சுக்க. உங்கள் குதிரைக்கும் புல்லு போட்டு சேட தயாராக இருக்கிறது. நன்றி சேந்தா. ஆனால் நீங்கள் மாளிகைக்குள் போவதுதான் சிறிது கஷ்டமான விஷயம். சின்ன பழுவேற்றையர் கோட்டை காவலாளியாக இருப்பதால் அவர் ராஜா சுந்தர சோழரை பார்க்க உள்ளே யாரையும் அனுமதிப்பதில்லை. ஆனால் அதற்கெல்லாம் என்னிடம் வழி இருக்கிறதப்பா. இவற்றை பார். இளவரசர் ஆதித்தரின் மோதிரம், ஓ பெரிய பழுவேற்றையரின் பனை முத்திரை மோதிரம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? உன்னை பார்த்தால் நல்ல பிள்ளையாக இருக்கிறது. உன்னிடம் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லையப்பா. இளவரசர் ஆதித்த கரிகாலர் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பி உள்ளார். ஆனா பழுவேட்டையர் யாரையும் உள்ளே விடமாட்டார்கள் என்று சனங்க பேசிக் கொண்டிருக்கிறார்களே. ஆமாம், சக்கரவர்த்தியை சிறை வைத்தார் போர் வைத்திருக்கிறார்கள். அவருக்கும் உடல் நலம் சரியா இல்லாமல் இருப்பதால் படுத்த படுக்கையா ஒன்றும் கூற முடியாமல் இருக்கிறார். மூத்தவர் ஆதித்தரோ தொண்டை நாட்டில் இருக்கிறார். இளையவர் பொன்னியின் செல்வரோ இலங்கையில் போரில் இருக்கிறார். என்ன செய்வது, பழுவேற்றையர்கள் வைத்தது சட்டம் என்று ஆயிற்று. சரி, இதையெல்லாம் விடுங்கள். இந்த பனை இலைச்சினை உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நான் தஞ்சைக்கு வந்து கொண்டிருக்கையில் ஒரு பல்லக்கை பார்த்தேன். அந்த பல்லக்கினின் மேல் ஒரு பனை கொடி பறந்து கொண்டிருந்தது. உள்ளே யார் இருப்பார்கள் என்ற ஆர்வத்தில் பல்லக்கு தூக்கிகள் என் குதிரையை நசுக்குகிறார்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்தினேன். சரியான வேடிக்கையானவர் தான் நீங்கள். பயம் கொண்ட மாதிரி நடித்தீர்களா? ஆமாம், சமயத்திற்கேற்றார் போல் சில பல பொய்களை சொன்னால்தான் இந்த அரசியல் உலகத்தில் பிழைக்க முடியும் அப்பா. சரி, மேலே கேள். அந்த பல்லக்கினுள் இருந்தது யார் தெரியுமா? யாரு? பழுவூர் இளையராணி நந்தினி தேவி. சில நாட்களுக்கு முன்பு அவளுடைய சகோதரன் ஆழ்வார்க்கடியானை சந்தித்தேன். அவன் அவளுக்கு செய்தி சொன்னதாக ஒரு பொய்யை புழுகினேன். அவளும் முத்திரை மோதிரத்தை கொடுத்து விட்டு மாளிகைக்கு வரும்படி சொல்லி இருக்கிறாள். நல்லதாயிற்று, நீங்கள் மாளிகைக்கு செல்லுங்கள். நான் கோவிலுக்கு சென்று புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும். சேந்தா, மிக்க நன்றி. அப்புறம் உன் தாய் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தாலும் என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள். அவரிடம் நான் போய் வருகிறேன் என்று சொல்லப்பா. நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன். இளவரசர் ஆதித்த கரிகாலர் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார். இங்கே ஓலையை காட்டு. சரி, நானே சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்து விடுகிறேன். நீ அப்படியே திரும்பி போய்விடு. இல்லை இல்லை, நானே நேரில் சக்கரவர்த்தியை பார்த்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு. இளவரசர் அப்படியா சொன்னார்? அப்போது அவர் என்னை நம்பவில்லையா? இல்லை இல்லை, இது இளவரசரின் கட்டளை அல்ல, தங்களுடைய அண்ணன் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் கட்டளை. நீ பெரியவரை எப்போது எங்கே பார்த்தாய்? நான் அவரை கடம்பூர் மாளிகையில் சந்தித்தேன். இந்த பனை முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தார். ஆஹா, இதையே என்னிடம் முதலிலேயே சொல்லவில்லை. உடனே சென்று சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்து விட்டு திரும்பி வா. உன்னிடம் சிறிது பேச வேண்டும். நன்றி ஐயா. சக்கரவர்த்திக்கு வணக்கம். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? ஓலை யாரிடமிருந்து? ஐயா, என் பெயர் வந்தியத்தேவன். நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன். இளவரசர் ஆதித்த கரிகாலர் உங்களுக்கு கொடுத்த ஓலை. தேவி, நம் மகன் ஆதித்தன் ஓலை அனுப்பியுள்ளான். எனது பாட்டனார் உலக புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி கூட தில்லையம்பலத்துக்கு தான் பொற்கூரை கட்டினார். ஆனால் நம் மகன் ஆதித்தனோ தான் வசிப்பதற்கு பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறானா? ஐயோகோ, இந்த தெய்வ குற்றத்தை எப்படி துடைப்பது? இதில் நாம் வேறு வந்து தங்க வேண்டுமா? சக்கரவர்த்தி, மாதாவும் பிதாவும் தானே முன்னறி தெய்வம். இளவரசர் நீங்கள் வந்து தங்குவதற்குத்தானே பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார்.
அதில் என்ன தவறு? நல்ல புத்திசாலி பிள்ளையப்பா, நன்றாக பேசுகிறாய். மகனுக்கு தாய் தந்தையர் தெய்வமானாலும் மற்றவர்க்கில்லையே. எல்லோரும் வழிபடும் தெய்வத்துக்கு தானப்பா பொற்கோயில் கட்ட வேண்டும். அந்த கூற்றின்படி பார்த்தாலும் கூட மக்களுக்கு தாங்கள் தெய்வம் தானே. எது எப்படியானாலும் என் உடல்நிலையில் என்னால் எங்கும் வர இயலாது. எனக்கும் மகனை பார்க்க வேண்டும் போல்தான் உள்ளது. நாளை வா, மறு ஓலை தருகிறேன். அவனை இங்கு வந்து எங்களை பார்க்க சொல். சக்கரவர்த்தி, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்கள். நீங்கள் உடனே தஞ்சை கோட்டையை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இங்கு இருந்தால் உங்களுக்கு அபாயம், அபாயம். ஏழு உலகமும் ஒரு குடையின் கீழ் ஆளும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி, வாழ்க வாழ்க. புலவர்களை பிறக்கும் பெருமான், வாழ்க வாழ்க. அரசர்க்கரசே, புலவர்கள் உங்களை வாழ்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதியாரே, இந்த இளைஞன் காஞ்சியிலிருந்து நம் இளவரசர் அனுப்பி இங்கு வந்திருக்கிறார். இவன் நம் விருந்தாளி, இவனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராணி. நீங்கள் கொடுத்த புது துணிமணிகள் நன்றாக இருக்கின்றன. இருந்தாலும் என்னுடைய பழைய துணிகளை கொடுத்து விட்டால் நல்லது. அதெல்லாம் வெளுக்க போட்டாச்சுப்பா. என்ன வெளுக்க போட்டு விட்டீர்களா? எனக்கு உடனே வேண்டும். அதை நாங்க முதலுக்கு போட்டுட்டோம். புது துணி குடிச்சிட்டோம்ல, பேசாம போவியா? திருட்டு பயல்களா, என்னுடைய உடைமைகளை திருடிக்கொண்டு முதலைக்கு போட்டு விட்டேன், வெளுக்க போட்டு விட்டேன் என்று பொய்யா சொல்கிறீர்கள்? உங்களை என்ன செய்கிறேன் பார். ஐயா, இவர்கள் என்னுடைய உடைமைகளையும் அதில் இருந்த விலை மதிக்க முடியாத சில பொருட்களையும் திருடிக்கொண்டு முதலைக்கு போட்டு விட்டேன் என்று பொய் சொல்கிறார்கள். அப்படி என்ன விலை மதிக்க முடியாத பொருட்களை நீ வைத்திருந்தாய்? வகை செலவுக்கு சில பொற்காசுகளும் அப்புறம் 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 ஐயா, உங்களிடம் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இளவரசர் ஆதித்த கரிகாலர் அவருடைய சகோதரி குந்தவை பிராட்டிக்கு கொடுத்த ஓலை, அந்தரங்க ஓலை. அது மட்டும் கிடைக்காவிட்டால் இவர்களை ஒரு கை பார்த்து விடுவேன். வீரர்களே, இவன் பொருட்களை உடனே எடுத்து வாருங்கள். நன்றி ஐயா. எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள். பொற்காசுகள் அதிகமாக இருக்கின்றன. நான் வாணர் குலத்தில் பிறந்தவன், என்றுமே பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ரொம்ப நேர்மையானவனாக இருக்கிறாயே தம்பி. பரவாயில்லை, வழிச்செலவுக்கு வைத்துக்கொள். நன்றி ஐயா. ஐயா, எனக்கு தஞ்சையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நான் சுற்றி பார்க்கலாமா? வீரர்களே, இவனுக்கு தஞ்சாவூரை சுற்றி காட்டுங்கள். தம்பி கோட்டையை விட்டு மட்டும் வெளியே எங்கும் போய்விடாது. எப்போதும் போல்தான் இருக்கிறேன். உன் கண்களில் தான் ஏதோ கோளாறு. சரி, அம்மா ரத்தா மண்டபத்தில் காத்துட்டு இருக்காங்க. வருகிறேன். சரி, நீ போய் யாராவது வருகிறார்களா என்று பார்த்துக்கொண்டேன். பழுவூர் இளையராணி நந்தினி தேவியை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அம்மினி, அந்த பெண்ணுக்கு நான் மந்திரவாதியா என்று சந்தேகம். நீதானா என்று கேட்கிறாள். நீ மந்திரவாதியே தான். என்ன மந்திரம் செய்து இங்கு வந்தீர்? நான் மந்திரம் ஏதும் செய்யவில்லை தேவி. அந்த பெண் தான் என்னை இங்கு அழைத்து வந்தாள். ஓ, அது சரி. நான் தான் முத்திரை மோதிரம் தந்தேனே, பகலில் மேற்படியில் ஏன் வரவில்லை? அது பெரிய கதை. உங்களுடைய மைத்துனர் சின்ன பழுவேட்டரையரிடம் நன்றாக மாட்டிக்கொண்டேன். அதனால் தான் இப்படி வரும்படி ஆகிவிட்டது. ஆழ்வார்க்கடியான் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? ஆம், ஆழ்வார்க்கடியான் உங்களை அவன் சகோதரி என்று சொன்னான். ஆமா, அதில் என்ன சந்தேகம்? இவ்வளவு அழகு ராணியாக திகழும் உங்களுக்கு கடுவன் பூனையை போல் இருக்கும் அந்த ஆழ்வார்க்கடியான் சகோதரன் என்றால் எப்படி நம்புவது? ஒன்றாக பிறந்தவர்கள் இல்லை, ஒன்றாக வளர்ந்தவர்கள்.
நீங்கள் நன்றாக முகஸ்துதி செய்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்காது. அது சரி, அண்ணன் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? வேறு ஆம், நீங்கள் ஆண்டாளை போல் கண்ணபிரானை மணக்கும் காட்சியை காண காத்திருப்பதாக சொன்னார். அது மட்டும் இல்லை, உங்களை இந்த பழுவூர் மாளிகையை விட்டு வந்துவிடும்படியும் சொன்னார். அது நடக்காது. அதற்கு நான் தகுதியானவள் இல்லை, கொடுத்து வைக்கவில்லை. என்னை மறந்து விட சொல்லுங்கள். தேவி, நீங்களா கொடுத்து வைக்காதவர்? அந்த கண்ணபிரான் மட்டும் உங்களை ஒருமுறை பார்த்து விட்டால் போதுமே. பாமா, ருக்மணி மற்றும் கோபிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடோடி வந்து உங்களை சிம்மாசனத்தில் அமர்த்திக் கொள்வாரே. ஐயா, நீர் மந்திரவாதியே தான். நான் சிரித்து எத்தனை நாட்கள் ஆகிறது தெரியுமா? என்னையே சிரிக்க வைத்து விட்டீர்களே. சரி, நான் உங்களுக்கு இங்கே ஒரு வேலை வாங்கி தருகிறேன். தங்கி விடுகிறீர்களா? அது முடியாது. நான் வேறு ஒருவருக்கு வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். யார் அது? எனக்கு போட்டியாக உம்மை வேலை கமர்த்துவது? இளவரசர் ஆதித்த கரிகாலர் குந்தவை பிராட்டிக்கு ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார். அந்த பெண் புலி குந்தவையிடமா? இதற்கு மறு ஓலை கொடுத்தால் என்னிடம் வந்து தருவீர்களா? நான் அப்படி செய்தால் அதற்கு பரிசாக? எந்த பரிசுக்காக பழுவேட்டரையர் தவமாய் தவம் இருக்கிறாரோ அதையே பரிசாக தருகிறேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த கோட்டையை விட்டு தப்பிச் செல்ல ஒரு வழி செய்தால் அதுவே போரும். நீங்கள் போய்விடுங்கள். யாரோ வரும் சத்தம் கேட்கிறீர்கள். நந்தினி, அழகான ஒரு வாலிபனை பார்த்ததும் மதிமயங்கி பழைய கதையெல்லாம் மறந்து விட்டாய் அல்லவா? வாருங்கள் ரவிதாசரே. நான் எதை மறந்தேன்? ஏன் கோபிக்கிறேன்? நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவன் அல்லவா? வீரபாண்டியன் உடலை எரிக்கும் போது உன்னையும் சேர்த்து எரிப்பதாக இருந்தார்கள் இந்த பாண்டிய நாட்டு ஆபத்துறவிகள். நீயோ வீரபாண்டியன் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதாக சபதம் செய்து உயிர் பிச்சை கேட்டாய். நானும் கொடுத்தேன். இந்த சோழர்கள் குடும்பத்தில் நுழைந்து அவர்களையே பழி வாங்கும் செயலைத்தானே செய்து வருகிறேன். ஏன் என் மீது இந்த கோபம்? என்னை அழைத்து வர ஏன் ஆள் அனுப்பவில்லை? இந்த பழுவேட்டரையரின் ஆட்களிடம் சிக்கி சாக இருந்தேன். நீயோ இந்த வாலிபரிடம் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறாய். என் தோழி நீ என்று நினைத்து அவனை அழைத்து வந்தாள். அது என் தவறா? இதோ இவ்வளவு நேரமாக உனக்காகத்தான் இந்த பண முடிச்சுடன் காத்திருந்தேன். சோழர்களின் பொக்கிஷமே சோழர்களுக்கு எதிராக சதி செய்ய வருகிறது. சபாஷ், சரியான திட்டம். நான் வருகிறேன். அந்த இளைஞனும் கூட்டிக் கொண்டு கோட்டைக்கு. அது என் உயிருக்கே ஆபத்தாக முடியும். நீங்கள் எப்படியாவது போங்கள், நான் வருகிறேன். திரும்பிப்பா, என் மேல் எதற்காக கோபம்? உன் பட்டு கையால் என்னை தொட்டு தள்ளியது நான் செய்த பாக்கியம். என் மேல் என்ன கோபம் கண்மணி? நாதா, நீங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாட்கள் ஆகிறது தெரியுமா? முழுமையாக 4 நாட்கள். இந்த 4 நாள் பிரிவே உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் போருக்கு போனால் என்ன செய்வாய்? திரும்பி வர பல மாதங்கள் ஆகும் கண்ணே. நீங்கள் போர்க்களத்திற்கு மாத கணக்கில் போனால் நான் என்ன தனியாகவா இருப்பேன்? நானும் உங்களுடனே வந்து விடுவேன். என்ன சொல்கிறாய், என்ன சொல்கிறாய் கண்மணி? நீ எப்படி போர்க்களத்துக்கு போவது? கண்ணே, இந்த விரிந்த மார்பும் பரந்த தோள்களும் எத்தனையோ வேல்களையும் வாள்களையும் சந்தித்திருக்கின்றன. அதனால் ஏற்பட்ட காயங்கள் 64 என்று உலகோர் புகழ்கிறார்கள். அந்த படுகாயங்களை எல்லாம் தாங்கிய என்னால் உன் மீது ஒரு முள் தேய்த்தால் கூட தாங்க முடியாது கண்ணே. உன்னை எப்படி நான் போர்முனைக்கு அழைத்துச் செல்வேன்? எப்படி அழைத்துச் செல்வேன்? எங்கே உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்கே சிரி, இப்படி வந்த அவன்
இந்த மலர்ந்த முகத்தில் உன் புன்னகையை பார்த்து எத்துணை நாட்கள் ஆயிற்று, எத்துணை நாட்கள் ஆயிற்று. இந்த சிரிப்பு மட்டும் உன் முகத்தில் இருந்து மாறவே கூடாது. என்ன நந்தினி, உன்னிடம் நான் ஒன்று கேட்க வேண்டுமே, கோபிக்க மாட்டாயே. உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று சுற்றி கொண்டிருந்தானே மதுராந்தகன், அவனை மாற்றி அவனுக்கு ராஜ்ய ஆசை வரவழைத்தது நீதானே. இவ்வளவு மந்திர வித்தைகள் தெரிந்த உனக்கு தற்பொழுது எதற்கு ஒரு மந்திரவாதியின் உதவி தேவை? நாதா, ஆண்களுடன் நீங்கள் சண்டையிட்டு ஜெயித்து விடுவீர்கள். பழையாறையில் இருக்கிறதே ஒரு பெண் பாம்பு குந்தவை, அதன் விஷத்தை இறக்க ஒரு மந்திரவாதி தான் வேண்டும். ஓ, நன்றாகத்தான் யோசிக்கிறாய். தப்பிச் செல்வதாக நினைத்து எங்கே வந்து மாட்டிக்கொண்டோம்? ஒரே இருட்டாக இருக்கிறதே. என்னது? ஆ, பொற்காசுகள், பொற்காசுகள், பொற்காசுகள். இத்தனை பொற்காசுகளை நான் ஒரு இடத்தில் பார்த்ததே கிடையாது. இதுதான் சோழ நாட்டின் பொக்கிஷ நிலவரை போல் இருக்கிறது. ஆஹா, இங்க என்ன? ஐயோ, ஒன்னாத பிடித்து வருபவர்களின் நிலையெல்லாம் இதுதானா? அப்படி என்றால் என்னுடைய கதியும் இதுதானா? ஐயோ, யாரோ வரும் சத்தம் வேறு கேட்கிறது. பாருங்கள், இது போன்ற கோவில்களை தமிழகம் முழுவதும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் என் மனக்கோட்டை. திருமலை, உன் பயண செய்திகளை பற்றி சொல். தாயே, நான் சொல்ல போவது எல்லாம் சற்று அதிர்ச்சி தரும் செய்திகள். அப்படியா? சரி, சொல்லப்பா. மாமல்லபுரத்தில் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் பல்லவ பார்த்திபேந்திரனும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். இரண்டு பழுவேட்டரையர்களும் சக்கரவர்த்தியை ஏதோ சிறை செய்து வைத்திருப்பதாகவும் அதற்கு தாங்களும் உடந்த என்றும் பேசிக்கொண்டார்கள். சிவசிவா. ஆதித்த கரிகாலர் சக்கரவர்த்தியை காஞ்சிக்கு வந்து தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டு வந்தியத்தேவன் என்ற வாலிபனிடம் ஒரு ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த வந்தியத்தேவனோ மகா கெட்டிக்காரன். இரண்டு பழுவேட்டரையர்கள் மட்டுமல்லாமல் என்னையும் கூட ஏமாற்றி சக்கரவர்த்தியை கண்டு ஓலையும் கொடுத்து தப்பித்தம் சென்று விட்டான். பழுவேட்டரையர்களையே ஏமாற்றினானா? மிகவும் கெட்டிக்காரன்தான். தாயே, மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் தகவல். என்ன திருமலை? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் சோழ பேரரசுக்கு எதிராக ஒரு சதிக்கூட்டம் நடந்தது. எல்லாமே அந்த நந்தினி செய்யும் வேலைதான். சரியாக சொன்னீர்கள் தாயே. எத்தனை வருடங்கள் அவளை என் சொந்த சகோதரியாக பாவித்து வளர்த்து வந்தேன். பாம்புக்கு பால் வாற்றது போல் ஆகிவிட்டது தாயே. அவள் பெரிய பழுவேட்டரையரை மணந்ததிலிருந்து அவளை பார்ப்பதோ பேசுவதோ கூட என்னால் முடிவதில்லை. இனி அதை பற்றி வருந்தி என்ன பயன்? ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனைக்கு அவள் வந்திருக்கலாமோ என நினைத்து அங்கு அவளை பார்க்க சென்றேன். ஆனால் மூடு பல்லக்கில் பெண் பிள்ளை போல் மறைந்து வந்தது. மறைந்து வந்தது? தங்கள் புதல்வர் மதுராந்தகர் பெரிய பழுவேட்டரர்களுடன் சேர்ந்து அரசியல் ஆதரவு தேடுகிறார். சிவசிவா. தாங்கள் வானர் குலத்து வந்தியத்தேவன் தானே?
ஆமாம், நான் ஈசான சிவப்பட்டரிடம் குந்தவை பிராட்டியை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் என்னை இங்கு அழைத்து வந்தார். நான் தான் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி, இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்தவளும், அருள்மொழிவர்மன் என்கிற பொன்னியின் செல்வரின் தமக்கையான குந்தவை தேவி நான் தான். அப்படியா? அப்போதே குடந்தை ஜோதிடர் வீட்டில் சந்தித்தது? அதுவும் நான் தான். இப்பொழுது மீண்டும் சந்திக்கிறோம். மீண்டும் என்று சொல்லாதீர்கள். உங்களை கண்ட கண முதலாக உங்கள் அழகிய முகம் என் மனதை விட்டு அகலவே இல்லை. பிரிந்தால் அல்லவா மீண்டும் சந்திக்க? தொண்டை நாட்டவர் கூட இவ்வளவு அழகாக பேசுவார்களா? ஏன், சோழ நாட்டவர் தவிர வேறு யாருக்கும் எந்த சிறப்பும் இருக்கக்கூடாதா? மன்னிக்கவும், நான் அப்படி நினைத்தது தவறுதான். வாருங்களே, அந்த ஓடத்தில் அமர்ந்து கொண்டு பேசலாம். இளவரசர் ஆதித்த கரிகாலர் உங்களுக்கு கொடுத்த ஓலை. அப்படியா? அப்படி என்றால் நான் தரும் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? வேண்டாம் வேண்டாம், எந்த முக்கியமான வேலையும் என்னிடம் கொடுக்காதீர்கள். ஐயோ, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்களை நம்பி எந்த வேலையும் கொடுக்கலாம் என்று இளவரசர் எழுதியிருக்கிறாரே. அது சரிதான், ஆனால் நான் இந்த ஓலைகளை எடுத்து வந்த இரண்டு வாரங்களில் பல இன்னல்களை சந்தித்து விட்டேன். அது மட்டுமில்லை, வழி நெடுகிலும் பல எதிரிகளையும் சம்பாதித்து வந்து விட்டேன். அதனால் தான். நீங்கள் இங்கிருந்தால் தானே அந்த பிரச்சனை? நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நாளை காலை இழ நாட்டிற்கு போய்விடுங்கள். அங்கு பொன்னியின் செல்வரை பார்த்து அவரை கையுடன் அழைத்து வாருங்கள். நீங்கள் கோடிக்கரைக்கு செல்ல நான் ஏற்பாடு செய்கிறேன். உங்களுக்கு துணையாக மருத்துவர் மகன் பினாகபாணியும் வருவார். அப்படியே ஆகட்டும். ஒன்று நான் சொல்கிறேன், நீயும் உனது நண்பன் பார்த்திபேந்திர பல்லவனும் இளைஞர்கள். அதனால் இந்த மலையமான் தாத்தா சொல்வதை சற்று பொறுமையாக கேட்க வேண்டும். சொல்லுங்கள் தாத்தா. இன்று இந்த ராஜ்யம் இருக்கும் நிலைமையில் நீ வடக்கே தொண்டை நாட்டிலும், உனது தம்பி அருள்மொழிவர்மன் தெற்கே ஈழ நாட்டிலுமாக பிரிந்து இருக்கக்கூடாது. தந்தைக்கு உடல் சரியில்லை, சரி, அதற்காக நான் ஏன் படை திரட்ட வேண்டும்? உனது தந்தைக்கு பிறகு அரசுரிமை யாருக்கு என்ற கேள்வி எழுந்தால் போர் மூளலாம். தாத்தா, ஆதித்த கரிகாலர் தான் அடுத்த அரசர் என்று முடிவு செய்து அவருக்கு இளவரசு பட்டமும் கட்டியாகிவிட்டதே. பார்த்திபா, ஆதித்தனுடைய பெரிய பாட்டனார் கண்டிராதித்தர் பெரும் சிவபக்த செல்வராக விளங்கினார். அவர் தன் மகன் மதுராந்தகன் சிறுவனாக இருந்த பொழுதிலிருந்தே சிவஞான செல்வனாக வளர்க்க முடிவு செய்து தனக்கு பிறகு தனது தம்பி அரிஞ்சய சோழனின் மகன் சுந்தர சோழருக்கும் அவரது வாரிசுகளுக்கு மட்டுமே அரசுரிமை என்று அறிவித்தும் விட்டார். அவர் மனைவி செம்பியன் மாதேவியும் சுந்தர சோழரும் அவரது விருப்பப்படியே ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் கட்டினார்கள். பிறகு என்ன கவலை தாத்தா? இப்பொழுது கடம்பூர் மாளிகையில் சம்புவரையரும் பழுவேட்டரையரும் மற்றும் பல சிற்றரசர்களும் கூடி மதுராந்தகனுக்குத்தான் அரசுரிமை என்று பேசிக்கொள்கிறார்கள். இந்த சிறு வயதிலேயே பல போர்க்களங்களில் வெற்றி வாகை சூடிய ஆதித்தர் எங்கே? பெண் பிள்ளையை போல் அந்த புறத்தில் அடைந்து கிடக்கும் மதுராந்தகர் எங்கே? இப்பொழுது மதுராந்தகனுக்கும் ராஜ்யத்தையாள ஆசை வந்துவிட்டது. மேலும் சின்ன பழுவேட்டரையனின் மகளை மணந்த பின் பழுவேட்டரையர்களும் தங்கள் மருமகன் மதுராந்தகனுக்குத்தான் அரசுரிமை என்று நினைக்கிறார்கள். இதனால்
சோழ நாட்டில் போர் மூல வாய்ப்பிருக்கிறது. தாத்தா, போர் என்று ஒன்று வந்துவிட்டால் போராடி என் உரிமையை நான் நிலையாட்டாமல் என்றும் விடமாட்டேன். ஆனால் தனியாக அல்ல ஆதித்தா, உன்னுடன் உனது தம்பி ஈழத்தில் இருக்கும் பொன்னியின் செல்வனும் இருக்க வேண்டும். தம்பி நிச்சயம் என் பக்கம்தான், இதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் நான் உடனே இலங்கை போய் செய்து சொல்லி பொன்னியின் செல்வரை இங்கே அழைத்து வருகிறேன். பார்த்திபா, அதுதான் சரி. ஆதித்தா, நீ உடனே சென்று பார்த்திபனின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை கவனி, நான் வருகிறேன். நீடோடி வாழ்வாயா, நீடோடி வாழ்வாயா. இளவரசே, தங்கள் மனதில் ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது, நண்பன் என்ற முறையில் என்னிடம் சொல்லக்கூடாதா? சொல்கிறேன் பார்த்திபா, இது ராஜ்யத்தை பற்றிய கவலை அல்ல, ஒரு பெண் என்னை ஆட்டி வைக்கிறாள். பெண்ணா? ஆம், இந்த பெரிய பழுவேட்டையர் மணந்திருக்கிறாரே இளம் பெண் நந்தினி, அவள் எனக்கு இப்போது பாட்டி முறையாகி விட்டாள். ஆமாம், அதனால் என்ன? அவளை எனக்கு சிறு வயது முதலே தெரியும். அரண்மனை பக்கத்தில் இருந்த பட்டர் வீட்டுக்கு அவள் அடிக்கடி வருவாள். நாங்கள் அங்கே பிராயம் எய்திய போது ஒருவரை ஒருவர் உயிரினும் மேலாக காதலித்தோம். நான் அப்படித்தான் நினைத்தேன். என்னை தவிர வேறு எவருக்கும் அவள் மனதில் இளமில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்தாள். படியா? ஆம், இதை அறிந்த செம்பியின் பாட்டியும் குந்தவையும் அர்ச்சகர் மகள் உறவனுக்கு ஆகாது என்று என்னை அடிக்கடி எச்சரித்தார்கள். நான் கேட்கவில்லை. பாண்டிய நாட்டு போரில் வெற்றி பெற்ற பிறகு தந்தையிடம் சென்று பரிசாக அவளை மணந்து கொள்ள அனுமதி கேட்கலாம் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தேன். பார்த்திபா, அந்த போரில் நாம் வெற்றி பெற்றது உனக்கு நினைவிருக்கலாம். ஆமாம், சொன்னபடி வீரபாண்டியன் தலையுடன் வெற்றி ஊர்வலம் வந்தீர்கள், அதுவும் நினைவிருக்கிறது. தவறு செய்துவிட்டேன் பார்த்திபா, தவறு. தவறா? தவறு. ஆம், வீரபாண்டி நான் தேடி கொண்டு போன போது அவனை ஒரு குடிசையில் பார்த்தேன். ஆத்திரத்துடன் உள்ளே சென்றேன். அங்கே அவன் ஒரு கட்டிலில் காயங்களுடன் மரணத்துடன் போராடி கொண்டிருந்தான். அவன் அருகே நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தபடி என்னை பார்த்ததும் ஓடி வந்து என் காலில் விழுந்தாள். உயிர் பிச்சை கேட்டு மன்றாடினான். அவனை விட்டுவிடும்படி கெஞ்சினான். எனக்கோ ஆத்திரம் தலைக்கேறியது. அவளை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவன் தலையை வெட்டி எடுத்து வந்து விட்டேன் பார்த்திபா. தாங்கள் செய்தது சரிதான் அரசே. தங்களை காதலித்து விட்டு தங்கள் எதிரியுடன் உறவாடியதும் அல்லாமல் உங்களிடமே உயிர் பிச்சை வேறு கேட்டிருக்கிறாள் பாதகி சண்டாதி. அப்படி சொல்லாதே பார்த்திபா, என் உடலில் கூட காயமில்லை, ஆனால் மனதில் பெரும் காயம் பட்டுவிட்டது. அன்று அவள் வீரபாண்டியன் கட்டின் முன்னால் கைகூப்பி உயிர் பிச்சை கேட்ட காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை. என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை மீட்டு அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று தோன்கிறது. ஆனால் அது முடியாது. அதனால் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு முறையாவது அவரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்கவே வேண்டும்.